தமிழ்நாட்டில் தொழில் தொடங்கும் ஜப்பான் நிறுவனங்களுக்கு தேவையான திறமையான பணியாளர்களை தங்களால் வழங்க முடியும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் உறுதியளித்துள்ளதாக ஜப்பானின் முன்னணி நாளிதழான நிக்கி செய்தி வெளியிட்டுள்ளது. அரசு முறை பயணமாக ஜப்பான் சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த 29ஆம் தேதி டோக்கியோவில் உரை நிகழ்த்தியதை நிக்கி நாளிதழ் தனது இணையதள பக்கத்தில் விவரித்துள்ளது. உற்பத்தி துறையில் மட்டுமின்றி உள்கட்டமைப்பு மேம்பாட்டிலும் முதலீட்டை விரிவுபடுத்த வேண்டுமென முதலமைச்சர் கேட்டுக்கொண்டதையும் 2024ஆம் ஆண்டு சென்னையில் நடைபெறவுள்ள முதலீட்டு ஊக்குவிப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைப்பு விடுத்ததையும் நிக்கி குறிப்பிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு கல்விக்கு முக்கியத்துவம் அளிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்ததையும் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்கும் ஜப்பானிய நிறுவனங்களுக்கு திறமையான பணியாளர்களை தங்களால் வழங்க முடியும் என கூறியதையும் நிக்கி நாளிதழ் சுட்டிக்காட்டியுள்ளது. தமிழ்நாட்டில் தொழில் தொடங்கும் ஜப்பான் நிறுவனங்களுக்கு தேவையான திறமையான பணியாளர்களை தங்களால் வழங்க முடியும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் உறுதியளித்துள்ளதாக ஜப்பானின் முன்னணி நாளிதழான நிக்கி செய்தி வெளியிட்டுள்ளது. அரசு முறை பயணமாக ஜப்பான் சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த 29ஆம் தேதி டோக்கியோவில் உரை நிகழ்த்தியதை நிக்கி நாளிதழ் தனது இணையதள பக்கத்தில் விவரித்துள்ளது. உற்பத்தி துறையில் மட்டுமின்றி உள்கட்டமைப்பு மேம்பாட்டிலும் முதலீட்டை விரிவுபடுத்த வேண்டுமென முதலமைச்சர் கேட்டுக்கொண்டதையும் 2024ஆம் ஆண்டு சென்னையில் நடைபெறவுள்ள முதலீட்டு ஊக்குவிப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைப்பு விடுத்ததையும் நிக்கி குறிப்பிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு கல்விக்கு முக்கியத்துவம் அளிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்ததையும் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்கும் ஜப்பானிய நிறுவனங்களுக்கு திறமையான பணியாளர்களை தங்களால் வழங்க முடியும் என கூறியதையும் நிக்கி நாளிதழ் சுட்டிக்காட்டியுள்ளது. தமிழ்நாட்டில் தொழில் தொடங்கும் ஜப்பான் நிறுவனங்களுக்கு தேவையான திறமையான பணியாளர்களை தங்களால் வழங்க முடியும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் உறுதியளித்துள்ளதாக ஜப்பானின் முன்னணி நாளிதழான நிக்கி செய்தி வெளியிட்டுள்ளது. அரசு முறை பயணமாக ஜப்பான் சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த 29ஆம் தேதி டோக்கியோவில் உரை நிகழ்த்தியதை நிக்கி நாளிதழ் தனது இணையதள பக்கத்தில் விவரித்துள்ளது. உற்பத்தி துறையில் மட்டுமின்றி உள்கட்டமைப்பு மேம்பாட்டிலும் முதலீட்டை விரிவுபடுத்த வேண்டுமென முதலமைச்சர் கேட்டுக்கொண்டதையும் 2024ஆம் ஆண்டு சென்னையில் நடைபெறவுள்ள முதலீட்டு ஊக்குவிப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைப்பு விடுத்ததையும் நிக்கி குறிப்பிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு கல்விக்கு முக்கியத்துவம் அளிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்ததையும் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்கும் ஜப்பானிய நிறுவனங்களுக்கு திறமையான பணியாளர்களை தங்களால் வழங்க முடியும் என கூறியதையும் நிக்கி நாளிதழ் சுட்டிக்காட்டியுள்ளது.